பிஎம்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். முதலாக எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் கணபதி அவர்களை பற்றிய ஒரு ஞானம், அவர் என்ன நம்மளுக்கு சொல்ல வராரு, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவோ மகத் பாக்கியம் செஞ்சுருக்கேன். என் பெயர் திவ்யா, நான் சென்னையில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம விநாயகர் பற்றி ரொம்ப விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாக விநாயகர் அந்த பெயரோட மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். விநாயகன் என்றால் விசேஷமான நாயகன், அதாவது நாயகனின் நாயகன். யார் ஒருத்தர் ஆன்மீகத்தில் இருக்காங்களோ, யார் ஒருத்தர் தியானம் செய்கிறாங்களோ, அவர்களே அசலான நாயகன். ஒரு நாயகனின் லட்சணம் என்ன? ஒரு நாயகன் என்பவன் இந்த மனித குலத்திற்கு என்ன நலன் செய்ய முடியும், இந்த அனைத்து சிருஷ்டிக்கும் ஒரு நலன் செய்யக்கூடிய பணிகளை மேற்கொள்பவனே ஒரு நாயகன். எல்லாரையும் முன்னேற செய்வதே ஒரு நாயகன். எல்லாருக்கும் நன்மை பயக்கும் பணிகளை மேற்கொண்டு அதில் தலைமை தாங்குபவனே ஒரு நாயகன். ஸோ விநாயகன் என்றால் விசேஷமான நாயகன். ஒவ்வொரு நாயகனும் கண்டிப்பாக ஆன்மீகத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், ஒரு தியானம் செய்திருக்க வேண்டும். தியானிகளே அசலான நாயகர்கள். யார் ஒருத்தர் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும், யார் ஒருத்தர் வந்து ஆள வேண்டும் என்று இருக்கிறார்களோ, அவர்களுக்கு முதலான எலிஜிபிலிட்டி என்னன்னா அவங்க ஆன்மீக ஞானம் பெற்றிருக்க வேண்டும். அந்த ஃபவுண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சால் பெஸ்ட் என்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிளியராக தெரியும். அடுத்ததாவது கணேஷா, இந்த கணபதி, இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கணபதி என்றால் பிரமத கணங்களின் அதிபதி, அதாவது பிரதம கணங்களின் அதிபதி. அதாவது சிவபெருமானுக்கு தனியாக ஒரு தேவதூதர் கூட்டமே இருக்குது. நிறைய தேவர்கள் சிவபெருமான் அடியில் வருவார்கள். ஸோ இந்த தேவர்கள் அனைவருக்கும் அதிபதியே இந்த கணேஷர். ஸோ தேவர்கள்னால் அவ்வளோ சக்தி படைத்தவர்கள், அவ்வளோ ஞானம் உள்ளவர்கள், அவ்வளோ ஆன்மீகத்தை பெற்றிருக்கிறவர்கள். ஸோ அந்த மாதிரி தேவர்களுக்கு எல்லாம் ஒரு நாயகன் என்றால் அப்போ இவருக்கு எவ்வளோ ஆன்மீக ஞானம் இருந்திருக்க வேண்டும், இவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். ஸோ இந்த கணபதி என்ற வார்த்தைக்கு இதுதான் பொருள். பிரதம கணங்களின் அதிபதி ஆவார் விநாயகர். அடுத்ததாக விக்னேஸ்வரன். இந்த ஏன் நம்ம வந்து கணபதியை வந்து விக்னேஸ்வரன் அப்படியும் சொல்லி கூப்பிடுறோம் அப்படி என்றால் அதுக்கு என்ன மீனிங்னா, விக்னேஸ்வரன் என்றால் வினை தீர்ப்பவன். நம்ம எந்த காரியம் செய்யணாலும், எந்த விஷயம் பண்ணணும்னாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விநாயகரை போய் மீட் பண்ணணும், அவரை வந்து அனுசரிக்கணும், அவரை சந்திக்கணும், அவரை வந்து தியானிக்கணும். இந்த யோசனை தான் வரும். எப்போ எந்த காரியம் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் அவரோட உதவி தேவை. இங்கே அவர் வந்து எல்லா தடங்களையும் நீக்குபவர். ஒரு காரியம் என்றால் நிறைய தடங்கள் வரும். இந்த தடங்கள் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக அந்த காரியம் நடக்கணும்னா அவரோட கான்ஷியஸ்னஸ், அவருக்கு வந்து நம்ம கனெக்ட் ஆகணும். இங்கே வந்து நம்ம எந்த பணி செய்யணுன்னாலும், எந்த காரியம் வந்து எடுத்து பண்ணணுன்னாலும் அவரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவருக்கு வந்து ஒரு விண்ணப்பம் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக பௌதிகமாக நடக்கிற பூஜை கிடையாது. ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு அவருக்கு பூஜை ஆராதனை அது கிடையாது. இது வந்து ஒரு மானசீகமான ஒரு விஷயம். இங்கே அனைத்து தேவர்களுக்கும் எல்லாமே யார் என்ன பண்ணுறாங்க, யார் எந்த விஷயம் பண்ணுறாங்க, யார் எந்த பர்பஸில் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். பட் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த ஒரு காரியத்துக்கு அவர்களோட எனர்ஜி தேவை, அவர்களோட ஒரு இன்விடேஷன் தேவை. ஸோ இந்த மனசார ஒரு தாழ்மையான ஒரு பாவத்தில் ஒரு விண்ணப்பம் கொடுக்கும்போது அது நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையாகும். ஸோ இந்த மூணு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். விநாயகர் என்றால் விசேஷமான நாயகர், கணேஷா என்றால் பிரதம கணங்களின் அதிபதி, மூன்றாவது விக்னேஸ்வரன் என்றால் வினை தீர்ப்பவன். நம்ம எக்ஸாம்பிள் எழுதும் போது கூட ஃபஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த வினைகளை எல்லாம் ஒரு காரியம் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு விஷயம் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எப்படி ஒரு திரைப்படம் ஒரு நல்லதாக வந்து நடக்கணும், ஒரு நல்லா க்ரியேட் ஆகணும்னா
அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பெரிய குழுவே இருக்கும், ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, ஒரு டைரக்டர் இருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அத்தனை பேர் இருப்பாங்க. பின்னால் அவ்வளோ வேலை செஞ்சால் தவிர முன்னாடி திரையில் ஒரு அற்புதமான ஒரு காவியம், ஒரு அற்புதமான திரைப்படம்ன்றது சம்பவிக்காது. அதே போல் இந்த பூமியில் அத்தனை காரியங்கள் நடக்கிறது, அத்தனையும் நடக்கிறது என்றால் பின்னால் பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் நடக்குது. ஸோ இந்த உலகத்தில் இவ்வளவு நடக்கிறது என்றால் மேல் உலகங்களில் மேலுலக ஆசான்கள் அனைவரும் அவ்வளவு ஒர்க் செய்கிறாங்க. ஸோ நம்ம இதிகாசங்களில் புராணங்களில் வரும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உண்மையான கேரக்டர்ஸ். ஸோ நம்ம எப்போ நம்ம தியானம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம எப்போ இந்த சாதனையில் எப்போ நம்ம வந்து மூழ்கி இருப்போமோ அப்போது இந்த பேக்ரவுண்ட் விஷயங்களை பற்றி நம்ம வந்து தரிசிக்க முடியும். இந்த பேக்ரவுண்ட் விஷயங்களை தரிசிப்பது தான் இந்த தியானம். ஸோ அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து சிரமப்படுறாங்க, எவ்வளோ சாதனை செய்கிறாங்க, அவங்க எவ்வளோ பண்ணால் தவிர இங்கே விஷயங்கள் வந்து மூவ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்டுக்கும் இங்கே பூமியில் நடக்கிற விஷயங்களுக்கும் உள்ள கனெக்ஷன். ஸோ அங்கே வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நிர்வாகி இருக்கிறார்கள். சப்போஸ் வந்து ஒரு நாடுனா அங்கே வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர், அதே மாதிரி ஒரு ஸ்டேட்னா அங்கே வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வந்து லீடர் இருப்பாங்க. அதே மாதிரி மேல் உலகங்களிலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பார்கள். ஸோ இந்த நம்ம வந்து புராணங்கள் படித்த அனைத்து தேவர்கள் இவர்கள் எல்லாருமே ஒரு அற்புதமான நிர்வாகிகள். அங்கே அவ்வளோ செஞ்சால் தவிர இங்கே விஸ்வத்தில் நடக்கும் சிருஷ்டியில் நடக்கும் அனைத்து காரியங்களும் நடக்காது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மூணு விஷயம் தேவை. என்னவென்றால், முதலாவது சங்கல்பம். நம்ம என்ன ஒரு காரியம் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணுன்னாலும் நம்மளுக்கு திருடமான ஒரு எண்ணம் தேவை, அதை பற்றிய ஒரு சங்கல்பம் இருக்க வேண்டும். இரண்டாவது காரிய காரண சம்பந்தம், இதை பற்றி தெரிய வேண்டும், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு மகத் காரணம் இருக்கும். எதுவுமே எந்த விஷயமே ஒரு பெரிய காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இது இல்லாமல் நம்ம என்ன எஃபர்ட்ஸ் போட முடியுமோ அந்த ஃபுல் எஃபர்ட்ஸ் போடணும். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்ன எல்லாம் இருக்குது, நம்மளோட சமயமாகட்டும், நம்மளோட என்ன சக்தி ஆகட்டும், நம்மளோட காசாகட்டும், அது எந்த ரூபமாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபுல்லை நம்மளோட பெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்றால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தேவர்கள் தேவிகளுக்கு ஒரு விண்ணப்பம். ஸோ அம்மாவாகவே இருந்தாலும் நம்மளுக்கு பசி எடுக்குதுன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலன்னா யாருமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட தேவையை நம்ம எப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த உதவி வந்து, அது யார்கிட்ட இருந்து வேணால் இருக்கலாம், அது வந்து நம்ம கேட்காமலே வந்து வந்துடும். ஸோ நம்ம அந்த ரிக்வெஸ்ட்டுங்கிறது கொடுக்கணும். ஸோ இந்த அனைத்து விஷயங்கள், சங்கல்பம், தேவர் தேவைகளின் விண்ணப்பம், நம்மளோட முயற்சி, இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு காரியம்ன்றது பரிபூர்ணமாக வந்து நம்மளுக்கு நடக்குது. விநாயகர் பற்றிய அவரோட ஃபீச்சர்ஸ் பற்றி ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம புராணங்களில் படித்த கதைகள் அது வெறும் கதைகள் அல்ல. நமக்கு எப்போ வந்து தியானம் தெரியுதோ, நம்ம எப்போ தியானம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த ஞானத்தில் இது வந்து கதைகளுக்கு பின்னாடி ஒரு மகத் காரணம் இருக்குது, ஒரு பெரிய மீனிங் இருக்குது. அந்த மீனிங் வந்து நம்மளுக்கு புலப்படும். இந்த தியானம் இல்லை என்றால், இந்த சக்தி இல்லை என்றால் அந்த ஸ்டோரியை வந்து ஒரு கதையாக தான் பார்ப்போமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்ன்றது நம்ம வந்து கிரகிக்க மாட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த புராணங்களில் சொல்லப்பட்ட அந்த கதைகள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பை கொண்டது. எல்லாமே ஒரு குறிப்பு தான். அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க ஒவ்வொரு விஷயமும். அதே மாதிரி கணபதியின் ஆகாரம், அந்த ஃபிசிக்கல், அந்த அப்பியரன்ஸ், ஸோ அதில் இருந்து நிறைய மெசேஜஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அது என்னவென்றால், முதலாக வந்து அவரோட தும்பிக்கை. அவரோட தும்பிக்கை வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மளுக்கு வந்து நோஸ் எப்படி இருக்கோ அவருக்கு வந்து தும்பிக்கை. ஸோ ஏன் இந்த தும்பிக்கையை பெருசாக எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் போகும் அந்த சுவாசம், இதில் போகும் அந்த மூச்சு காற்று, அதை வந்து கவனிக்கிறது, அதாவது நம்ம தியான பிரக்ரியை. ஸோ இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அந்த தும்பிக்கை வந்து அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. அதாவது இந்த மூக்கு என்பது எல்லாரோடைய பிரமிடு.
எல்லாருடைய நேச்சுரல் பிரமிட். நம்ம எப்போ இந்த மூக்குக்குள்ளே இருக்கிற அந்த சுவாசத்தோட ஒன்று இணைகிறோமோ அப்பொழுது அந்த தியான சித்தியில் அனைத்து அற்புதங்களும் நடக்கிறது. அது இந்த தியானம் என்பது எவ்வளோ மௌலிகம், எவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயம் என்பது தான் அந்த தும்பிக்கை அவ்வளோ பெருசாக வந்து அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு யானையோட தலையை தான் வந்து கணேஷருக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த யானை என்ன பண்ணுன்னா அந்த தும்பிக்கையிலிருந்து தான் எல்லா சாப்பாடு பொருட்களை எடுத்து அதை வந்து வாயில் போட்டுக்கும். இதில் இருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய அந்த அர்த்தம், அந்த ஆழ்ந்த அர்த்தம் என்னவென்றால், இந்த தும்பிக்கையில் இருந்து தான் அனைத்து ஆகாரமும் நாம் பெற முடியும். அதாவது இந்த மூச்சுக்காற்று தான் பிரதமமான முதலான நம்மளுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது நம்ம தியானத்தில் பெறக்கூடிய அந்த விஸ்வசக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த சக்தி வந்து நம்மளை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு போதுமானது. நாம் வெளியில் இருந்து பௌதிகமாக சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது. இந்த சக்தி வந்து நம்ம வாழ்நாள் பூரா சாப்பிடாமல் இருந்தாலும் இந்த விஸ்வசக்தி என்பது நம்மளை வந்து வாழ்க்கை நீடிக்கிறதுக்கு எவ்வளவோ உதவுது. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அந்த தும்பிக்கை, அதாவது சுவாசம் மூலமாக நாம் ஆகாரம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகாரம் என்னவென்றால் அந்த விஸ்வசக்தி. ஸோ இதை வந்து குறிக்கிறது தான் இந்த ஒரு விஷயம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பெரிசா வந்து காது இருக்குது. இது என்ன குறிக்குது என்றால், நம்ம வந்து நம்ம காதை வந்து ஃபுல்லாக ஓப்பனாக வச்சு எல்லார்கிட்டே இருந்து நம்ம கேட்கணும். இங்கே ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்றது வருது. நான் இவங்களை தான் கேட்பேன், இவங்களை கேட்க மாட்டேன், இவங்களது தான் படிப்பேன், இவங்கள்ட்ட படிக்க மாட்டேன், இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து நம்மளுக்கு பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கலாம். பட் இது எல்லாம் இல்லாமல் எல்லார்கிட்ட இருந்தும் கேட்கணும். ஸோ என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. ஸோ ஒரு கெட்ட விஷயமோ நெகட்டிவிட்டியோ இது கேட்குறது கிடையாது. எல்லாரோடைய தியான அனுபவங்களை கேட்கணும். எல்லாரோட வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த கதைகளை கேட்கணும். நிறைய சேகரிக்கணும் சமாச்சாரம். ஸோ இந்த புக்ஸ் இருக்குது, இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் இருக்குது. எப்போ நம்ம இந்த சஜ்ஜன என்றால் ஆன்மீக மக்கள், நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அதே போக்கில் இருக்கும் மக்கள், ஸோ அந்த ஞானிகளிலிருந்து நாம் என்ன வந்து கற்றுக்கணும். ஸோ அவர்கள்கிட்ட காது கொடுத்து நம்ம கேட்கணும். ஸோ இங்கே வந்து அதுக்கு தான் அவ்வளோ பெரிய காது வந்து அவருக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னவென்றால் நம்ம ஞானத்தை வந்து அவ்வளோ பெறணும். கேட்க கேட்க நம்மளுக்கு ஞானம் வந்து வளரும். எந்த ஒரு ஆன்மீக விஷயமுமே அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நிறையா கேட்கணும், கேட்டு 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 அதுக்கப்புறம் நமக்குள்ளே நம்ம வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இது எப்படி, இது நம்ம வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கேட்குறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிஜமாக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நம்ம பத்ரிஜி வந்து ஒரு முன்னோடியாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். எப்படி என்றால் அவர் யாரை பேசினாலும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ உன்னிப்பாக அவ்வளோ ஆர்வத்தோடு அவர் வந்து கேட்பார் எல்லா விஷயமும். இந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ சின்சியராக கேட்பார். ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். எப்படி நம்ம வந்து ஒருத்தருக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், எப்படி வந்து எவ்வளோ ஒரு தாழ்மையான பாவத்தில் வந்து நம்ம வந்து கேட்கணும் மற்றவங்களை. ஸோ இது எல்லாம் பத்திரிச்சியை பார்த்தே வந்து நம்ம கற்றுக்கலாம். அடுத்ததாவது அவரோட பௌதிகமான ஒரு ஆகாரம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்காது. அது வந்து வாண்டட்லி நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அவரோட தலை பார்த்திங்கன்னா யானையோட தலையாக இருக்கும். அவரது தொப்பை பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய தொப்பை. அவர் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபீச்சர்ஸ் படி பார்த்தோன்னா அது அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. பட் இது என்ன குறிக்குது என்றால், அவர் எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு ஞானி, எப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் உள்ளவர், எவ்வளோ ஆன்மீக விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பௌதிகமாக ஒருத்தர் எப்படி இருந்தால் என்ன, அவர்கள் உடல் எப்படி இருந்தால் என்ன, அவங்க ஸ்கின் எப்படி இருந்தால் என்ன, அவங்க கலர் எப்படி இருந்தால் என்ன. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி எதுவுமே கண்டுக்கக்கூடாது. நம்ம வந்து பாடி கான்ஷியஸ்லேருந்து, அதாவது உடல் கான்ஷியஸ்லேருந்து நம்ம வந்து ஆன்மா சைத்தன்யத்திற்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகணும். இந்த உடல் வந்து வெறும் ஒரு ட்ரெஸ்ஸிங் தான். இதுக்குள்ளே அசலான ஒரு தத்துவம் இருக்குது, அதாவது ஆன்மா தத்துவம். இந்த ஆன்மா என்றது தான் நாம் அசலான அந்த ரியல் செல்ஃப்.
ஸோ இந்த ஆன்ம தத்துவத்திற்கு, இந்த ஆன்ம சைத்தன்யத்திற்கு நாம் பயணம் செய்ய வேண்டும். ஸோ இந்த பாடிக்கு வந்து நம்ம இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறோம், இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அப்போ இவ்வளோ கேர் எடுக்கிறோன்னா பாடியை வந்து கேர் பண்ணாதன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. பட் பாடிக்கே இவ்வளோ கேர் பண்ணுறோம், ஒரு ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ கேர் பண்ணுறோன்னா நம்ம ரியல் செல்ஃபு நிஜமாலே நம்ம யார், அந்த நம்மளை வந்து நம்ம எவ்வளோ கேர் பண்ணிக்கணும், நம்ம ஆன்மாவை எவ்வளோ கேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நாம் உடல் மட்டும் இல்லை, அதுக்கு தாண்டியும் ஒரு எசன்ஸ் இருக்குது, அது தாண்டியும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம்தான் நாம். நம்மளை வந்து எவ்வளோ கேர் பண்ணணும், நம்ம எவ்வளோ தியானம் செய்யணும், எவ்வளோ ஞானம் பெறணும், இதை எல்லாத்துமே குறிக்கிறது தான் இந்த கணபதி அவரோட வந்து பௌதிகமான ஒரு அப்பியரன்ஸ். இதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏழையை வந்து அவர் வந்து வாகனமாக வச்சுருக்காரு. இதிலிருந்து நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தேவரை பார்த்தீங்கனாலும், ஒவ்வொரு கடவுளை பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விலங்கு ஒரு வாகனமாக இருக்குது. இது என்ன குறிக்குதுன்னா நம்ம மனித குலத்திற்கும் ஜந்துக்கள் அதாவது மிருகங்களுக்கும் ஏற்படும் அந்த கனெக்ஷன் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எவ்வளோ ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும், எப்படி சகோதரர்களாக இருக்கணும். நம்ம ஆன்ம வளர்ச்சியில் பார்த்தோன்னா நம்ம முன்ஜென்மங்களை நாம் வந்து ஒரு பிளான்ஸாகவும் ஒரு விலங்குகளாகவும் மிருகங்களாகவும் தான் பிறந்து அதுக்கப்புறம் மனுஷ பிறவியாக எடுத்திருக்கோம். ஸோ நாம் முன்னாடி இப்படி இருந்திருக்கோன்னா இப்போ வந்து மனுஷனாக இருக்கும். அப்போது இந்த அனிமல்ஸ் இந்த இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் நம்மளை மாதிரி ஹியூமன்ஸ் ஆக போகிறாங்க. ஸோ அசலான சகோதரர்கள் யாருன்னா நம்ம இந்த மிருகங்கள் விலங்குகள் இது எல்லாமே தான் நம்ம அசலான சகோதரர்கள். அந்த சகோதர பாவனையோட அனைத்து ஜீவராசிக்கும் அந்த பாவனை வந்து நம்ம வந்து கொண்டு சேர்க்கணும். அது அந்த பாவனையை வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எப்போ அந்த பாவனை வருதோ அதை வந்து காக்கிறத வந்து நம்ம வந்து முதற் கடமையாக வந்து நம்ம பாவிப்போம். அதை வந்து ஒரு ஒரு சாப்பாடாக இல்லாமல் ஒரு அதை வந்து ஹிம்சைப்படுத்தாமல் அதை வந்து கேர் எடுத்துப்போம். இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த கடவுள்கள் இந்த வாகனங்கள் இதை பார்த்தாலே இந்த கான்செப்டை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம எப்படி நம்மளோட பிஹேவியர் வந்து நம்ம அந்த அனிமல்ஸ் கிட்ட வந்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வந்து வயலன்ஸ் இல்லாமல் இருக்கணும், எப்படி அதுக்கு ரெஸ்பெக்ட் தரணும், எல்லாருமே ஈக்குவல் தான் அந்த பாவனையில் நம்ம இருக்கணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே புரியுது. இது இல்லாமல் நம்ம அந்த ஃபுல் ஃபேமிலியை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம். சிவபெருமான் பார்வதி அவர்கள், விநாயகர், முருகர். ஸோ இவங்க நாலு பேருக்குமே நாலு வாகனம் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து எலி இருக்குது, முருகருக்கு வந்து மயில் இருக்குது, சேவலும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்வதி பார்த்திங்கன்னா அங்கே வந்து புல் வந்து வச்சுருப்பாங்க, இவர் வந்து பாம்பு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஒன்றுத்துக்கு ஒன்றும் எனிமீஸ் மாதிரி சப்போர்ட் ஆகாது. பட் அவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. இது என்ன குறிக்குதுன்னா ஒரு ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸை குறிக்குது. நம்ம எப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி சிஸ்டமில் நீக் எனர்ஜி ஃபீல்டு இருக்குது, பட் ஃபேமிலின்னு வந்தால் எல்லாருமே ஒன்றா இருக்கணும். ஸோ இந்த ஒன்றா இருக்கும்போது அந்த பேலன்ஸுங்கிறது மிஸ் ஆகும். ஸோ இந்த பேலன்ஸ் எப்போ வருது? நம்ம எப்போ தியானம் செய்கிறோமோ, எல்லாருமே குடும்பமாக நம்ம தியானம் செய்யும்போது அந்த எனர்ஜிஸுங்கிறது அந்த பேலன்ஸ் ஆகிறது. ஸோ அந்த விஷயந்தான் இங்கேயும் நடக்குது. ஸோ அந்த ஃபேமிலியை பார்த்தோன்னே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி, பட் அவங்க எல்லாருமே சேர்ந்து இருந்தால் எவ்வளோ ஒரு யூனிட்டியோடு இருக்காங்க, எவ்வளோ ஒத்துமையோடு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன குறிக்குதுன்னா தியானம் மட்டுமே அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கலாம், எப்படி எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் நம்ம எப்படி ஒன்றா ஒரு இடத்துல எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்கலாங்கிறது அந்த விஷயத்தை வந்து குறிக்குது. இன்னும் பல விஷயங்கள் விநாயகர் பற்றி சொல்ல போனோன்னா அவர் வந்து வேதவியாசர் வந்து மகாபாரதம் வந்து வந்து அவர் சொல்கிறாரு, வர்பலாக அவர் சொல்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல இவர் வந்து அந்த ஃபுல் காப்பியமே ஒரு டைமில் எந்த டிஃப்ரெண்ட் டேக்ஸ் இந்த மாதிரி நிறையா சொல்கிறோம், பட் அவர் வந்து ஒரு வாட்டி அவர் அப்படியே கண்டினியூவஸாக சொல்கிறாரு. அந்த ஒரு வாட்டியே அவர் பிடிச்சிட்டு அவர் அந்த தந்தத்தை வந்து உடச்சி அந்த அதையே பேனாவாக வச்சு அவர் மகாபாரத அந்த பெரிய காவியத்தை வந்து அவர் எழுதுறாரு. ஸோ இதில் இருந்து புரியுது அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்திருப்பார், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருந்திருப்பார், அவர் எவ்வளோ ஞானம் படித்தவராக இருந்திருப்பார். இந்த விஷயங்கள் எல்லாமே, இதுவும் இல்லாமல் நம்ம எலின்னு நம்ம வாகனம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த எலினா வந்து நிறைய பேர் வந்து சலிச்சுப்போம், அதை வந்து ஒதுக்கிடுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா
எல்லாம் ஜீவராசியும் ஒன்று தான். ஒரு மயிலை வந்து எப்படி வந்து அழகாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோமோ, ஒரு எலியை கூட அப்ரிஷியேட் பண்ணுற அந்த மனப்பான்மை நம்மளுக்கு வரணும். ஒவ்வொரு விலங்கும் அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படி இருக்கே தவிர எல்லாமே ஆன்ம ரீதியில் ஒன்று தான், ஒரு விஷயம்தான். ஆனால் இதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப கடினம். பட் இது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எலியை கூட அவரை வந்து அவ்வளோ அன்பு காட்டி, அவ்வளோ பாசம் காட்டி, அதை வந்து அது ஒரு வாகனமாக ஒரு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் இருந்து அவர் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அந்த எலியை கூட அவர் ஈக்குவலாக அவர் ஸ்டேட்டஸ் வச்சு அவர் நடத்துகிறாருன்னா, அப்போ நம்ம எவ்வளோ கற்றுக்கணும், நம்ம எவ்வளோ தாழ்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் எவ்வளோ அந்த ரெக்கக்னைஸ் பண்ணணும், எல்லாருமே சமம் என்ற அந்த பாவனை எப்படி வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது எல்லா விஷயங்களுமே அவர் வந்து சொல்லாமலே இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கற்றுத்தருது. இது இல்லாமல் நம்ம குருஜியான பத்ரிஜி அவர்கள் ரீசண்டாக மெசேஜஸ் ஃப்ரம் 40 மாஸ்டர்ஸ் என்ற ஒரு அற்புதமான புக்கில் இருந்து டெய்லியுமே அவர் வந்து சந்தேசம் வந்து கொடுக்குறாரு. இந்த புக்கில் என்னென்னா, நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய கடவுள்கள், தேவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெங்கடேஸ்வர சுவாமியாக இருக்கட்டும், இல்லைனா இந்திரரார் இருக்கட்டும், இல்லை விஷ்ணுவாக இருக்கட்டும், கணபதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தேவர்கள் வந்து சேனலிங்கில், தியானத்தில் அவங்களோட சந்தேசம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அற்புதமான நாளில் அந்த புக்கில் கணபதி என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராரு, அதை பற்றி வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். முதலாக அவர் சொல்கிற விஷயம் என்னவென்றால், அவர்கள் அவர்களோட பெற்றோரான பார்வதியும் சிவனும் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு போதுமான ஆன்மீக ஞானம் இல்லாத வரைக்கும் நம்ம வந்து குழந்தை வந்து பெற்றுக்கக்கூடாது, அந்த ஒரு டெசிஷன் வந்து அவங்க எடுத்திருந்தாங்களாம். அதாவது நம்ம ஒரு லெவலில் ஒரு ஒரு இன்னொரு ஆன்மாவை வந்து நம்ம கைட் பண்ண முடியும், அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாத வரைக்கும் நம்ம வந்து குழந்தை வந்து பெற்றுக்கக்கூடாதுன்ற மெசேஜ் வந்து அவங்க தராங்க. இது வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் அவேர்னஸ்ஸு, இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுகிறோம். பட் அந்த காலத்துலேயே அப்போவே அவங்க வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு திருமணம் நடக்கணும்னாலும் அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி தேவை, குழந்தை பெற்றுக்கணுன்னாலும் அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி தேவை. நம்ம எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் அதை பொறுத்து தான் நம்ம வந்து மற்றவங்களை கைட் பண்ண முடியும். ஸோ எப்போ இந்த தியானம்ன்றது நம்மளுக்கு புலப்படுதோ, எப்போ அதில் சாதனை பெறுறோமோ, எப்போ இந்த ஆன்மீக விஷயங்கள் நிறைய இருக்குது, இந்த ஞானம் இருக்குது, எப்போ இந்த ஞானம் எல்லாம் நம்மளுக்கு உள்ளே இறங்குதோ, அப்போ நம்ம வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே வேறு மாதிரி ஆகுது. நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த பிரச்சனைகள் எங்கேயுமே மாயமாகாது. பட் நாம் அதை பார்க்குற கண்ணோட்டம், நாம் அதை வந்து கையாளுகிற கண்ணோட்டம் வேறு மாதிரி ஆகுது. அப்போது இந்த கண்ணோட்டத்திலேருந்து நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கும் போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ்னா என்ன, அவங்க வந்து அவங்களும் ஆன்மா தான், அவங்க வந்து நம்ம மூலமா வராங்களே தவிர நம்ம வந்து யாரையும் வந்து நம்ம வந்து ஓன் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தியானத்தில் இருந்து தான் நமக்கு தெரியுது. ஸோ இவங்க வந்து இந்த விஷயத்தில், பேரண்டிங் விஷயத்தில் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. இது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க இருவரோட உலகம் அனைத்துமே தியானமாகவே இருந்தது. அதாவது என் உலகமே தியானம்தான் அப்படின்ற சொல்கிற லெவலுக்கு சிவபெருமானும் பார்வதியும் ஒரு முன்னோடியாக இருக்காங்க. அவங்க இருவரும் எத்தனையோ எவ்வளவோ தியான சாதனை பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ ஞானம் வந்து சேகரிச்சிருக்காங்க. ஆனால் எப்போ முருகரும் விநாயகரும் பிறக்கிறாங்களோ அப்போ தான் இந்த சேகரித்த ஞானத்துக்கு அனைத்துமே ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க வாழ்க்கையில். இப்போ வந்து ஞானம் பெறது வந்து பெரிய விஷயம் இல்லை, அந்த ஞானம் பெற்றாலும் அதை நம் தினசரி வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே அவர் கொடுக்குற மெசேஜ் என்னவென்றால், நம்ம தியானத்தில் வந்து நம்மளை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அறிஞ்சிக்கலாம், நம்மளோட பாஸ்ட்டுக்கு போய் நம்ம என்ன முன்ஜென்மங்கள் என்னென்ன பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம், இந்த பூலோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இது இல்லாமல் மேல் உலகங்கள் இருக்குது அந்த உலகங்கள் என்னவென்று அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும், இவ்வளோ ஞானம் இருந்தாலும், இந்த ஞானத்தை வந்து நம்ம வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனா, அப்போ இந்த ஞானம் அனைத்தும் பெற்றும் அது வீணாகி போய்விடும், எந்த பயனும் இல்லை. இங்கே வந்து அவர் இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுத்து காட்டுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மூமெண்ட்லேயே நம்ம எவ்வளவோ நம்ம கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கற்றுருக்கோம். முக்கியமாக சொல்ல போகணுன்னா, லைக்
நான் இன்டர்ஃபியரன்ஸ், யார் என் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து இண்டிபெண்ட்டு, அவங்களோட விஷயத்தை வந்து நம்ம வந்து தலையிடுற உரிமை நமக்கு இல்லை. அந்த மாதிரி நம்ம தலையிட்டோம்னா நம்மளுக்கு கர்மா ஏற்படும். ஸோ அதே மாதிரி யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நோ ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் மரணம் இல்லை, அதாவது நம்ம வந்து பௌதிக உடல் தான் விடுறோமே தவிர அது வந்து எந்த எண்டும் இல்லை. இது வந்து சாவுன்றது ஒரு இறப்புன்றது ஒரு கண்டினியூவேஷன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கேட்குறோம். ஸோ மரணம் இல்லை இது புரியுது. ஸோ நான் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி, நம் வாஸ்தவத்திற்கு நாமே சிருஷ்டிகர்த்தா, இது எல்லாமே புரியுது. பட் இந்த புரிய விஷயங்கள் வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் எவ்வளோ கேட்க கேட்க தேன் மாதிரி அவ்வளோ இனிப்பாக இருக்கும். பட் நம்ம வாழ்க்கையில் அதை வந்து கடைபிடிக்கிறோமா, அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அந்த க்வெஸ்சன் வந்து நமக்கு நாமே போட்டுக்கணும். ஸோ இங்கே அவர் இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ முக்கியங்கிறாரு. ஸோ நம்ம வந்து நம்ம பெறற ஜ்ஞானம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது, எவ்வளவோ ஹையர் நாலேஜ் வந்து நான் வந்து எனக்கு எல்லா விஷயமே தெரியுது, பட் இந்த விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ எப்போ ஒரு ரெண்டு கோணங்கள் ரெண்டு வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கோ, இந்த பெற்ற ஜ்ஞானமும் வேஸ்ட்டு, இந்த மெடிடேஷனும் வேஸ்ட்டு, நம்ம வாழ்க்கையும் வேஸ்ட்டுங்கிறார் அவர். ஸோ இந்த ரெண்டத்தையும் நான் வந்து சேர்க்க வேண்டும். இப்போது மரணம் இல்லை என்றால் இப்போது நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு என்ன இமோஷன்ஸ் வருது, இந்த விஷயம் எல்லாமே நம்ம வந்து நமக்குள்ளே நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம நடத்தை எப்படி இருக்குது, தியானம்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இந்த விஷயங்கள் மிக மிக அவசியமானது. ஸோ இந்த மெசேஜ் தான் வந்து அவர் வந்து தராரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்லைட்டன்மெண்ட் ஆகாத வரைக்கும், ஞானம் அடையாத வரைக்கும், இந்த விஷயங்கள் புரியாத வரைக்கும் நம்ம வந்து ஒரு கழிவு போல், ஒரு கசிவு போல், நமக்கும் உபயோகம் இல்லை மற்றவங்களுக்கும் உபயோகம் இல்லை, நம்ம இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற வட்டாரம் ஃபுல்லாமே நல்லா இருக்காது ஒரு குப்பை கசிவு இருந்தால். அதாவது நம்ம வாழ்க்கை எப்போ அந்த விழிப்புணர்வு இல்லையோ, அந்த விழித்தெழுதல் இல்லையோ, தியானம் இல்லையோ, அந்த அவேர்னஸ் இல்லையோ, நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான் ரொம்ப வீணாக தான் இருக்கும். ஸோ இந்த என்லைட்டன்மெண்ட் மெடிடேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றதை அவர் வந்து சொல்கிறாரு. இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு பணி வந்து எடுத்து செய்யும்போது அது எவ்வளோ செயல்திறனோடு செய்யணும், எந்த ஒர்க்கை எடுத்தாலும் நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும், எவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணணும். ஸோ ஏதோ எடுத்தோமா அது வந்து வேறு எங்கேயோ நிறைய விஷயத்தில் வந்து டைவெர்ட் ஆனோமா, ஒரு மேலோட்டமாக இருந்தோமா, பண்ணிட்டோமா, போனோமா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயம் எடுத்தால் அது வந்து சாதிச்சு நம்மளோட ஃபுல் அந்த செயல்திறனை போட்டு, நம்ம இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸ் போட்டு நம்ம பெஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்து அதை வந்து முடிக்கணும். இதுதான் அவர் வந்து மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ எந்த விஷயங்களும் டைவெர்ட் ஆகாமல் அந்த நம்ம என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கோமோ அதுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஸோ நம்ம எல்லோரும் இந்த பூமியில் ஜென்மம் எடுத்திருக்கோம்னா அனைவருக்கும் ஒரு பர்பஸ்ன்றது இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அது நம்மளுக்கான விஷயன்றது ஒரு இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அதை வந்து முடித்து காட்டணும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பி எ மாஸ்டர் ஆர் டை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஆசானாக மாறு இல்லைனா செத்து போயிடு, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமில் சொல்கிறாரு. ஸோ எப்படி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், டூ ஆர் டை. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஆன்மீக சாதனையில் இருந்தாலும் அதில் பர்ஃபெக்ஷன், அதில் எக்ஸலன்ஸ், அதில் அந்த ஃபைன் டியூனிங், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து முயற்சியை போடணும். அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த பூலோகத்தில் வந்து நம்ம வாழ கற்றுக்கலனா வேறு எந்த உலகத்துக்கு போய் நம்ம வந்து வாழ முடியாது. இங்கே நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய பாண்டங்கள் நிறையா இருக்குது, இங்கே வந்து நிறையா இருக்குது ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து தேர்ச்சி பெறலைனா வேறு எங்கேயுமே தேர்ச்சி பெற முடியாது. ஸோ இங்கே நம்ம ஃபிசிக்கல் பௌதிகமாக வாழும்போது நம்ம நடத்தை எப்படி இருக்குது, நம்ம பேச்சு எப்படி இருக்குது, நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, நம்ம காரியங்கள் எப்படி இருக்குது, நாம் கொடுத்த ஆன்மீக ஞானத்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து சரியாக வாழ கற்றுக்கலனா நம்ம மேல் உலகங்கள் வேறு எந்த உலகத்துக்கு போனாலும் ஒன்றும் மாறப்போகிறதில்ல. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து அவர் வந்து நம்மளுக்கு தராரு. இது இல்லாமல் அவரை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்டுன்னு சொல்கிறாரு. என்னவென்றால் அவரை வந்து ஃபஸ்ட்டு பார்வதி அவர்கள் தான் வந்து அவர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் அவர் வந்து ஹெட்டு வந்து கட் ஆகிடும், நம்மளுக்கு அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிவபெருமான் வந்து திருப்பி அவருக்கு வந்து ஒரு உயிர் தருவார். இதில் இருந்து அந்த காரியத்துலேருந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய மெசேஜ் என்னென்னா,
இருவருக்குமே கணேசர் மேலே ஒரு ஈக்குவல் ரைட் இருக்குது. ஸோ இருவருமே ஈக்குவலான பெற்றோர். ஸோ இதுதான் வந்து அந்த இந்த விஷயம் எல்லாமே வந்து குறிக்கிற ஒரு விஷயமாகுது. ஸோ பார்வதி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இவர் வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு. ஸோ இருவருக்குமே ஈக்குவல் ரைட் இருக்குது, அதுதான் வந்து குறிக்கிறது. இது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு 8 இயர்ஸ் வந்து இவருக்கு வந்து அவங்க அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு கைடாக இருந்துருக்காங்க. இவர் வந்து தியானம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க பார்வதி. ஸோ பார்வதி தான் தியானம் சொல்லி கொடுத்து இவர் அவ்வளோ சாதனை செஞ்சு இவர் கூடையே உட்காந்து இவருக்கு நிறைய விஷயம் ஆன்மீகமாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு குரு அவங்களோட அம்மா தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 வருஷம் அவங்க வந்து அப்பா கூட வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட அப்பா இப்போ வரைக்கும் அவர் பெற்றிருந்த அந்த புரிதலை வந்து ஒரு வேறு கோணத்தில் வந்து அவர் பார்க்குறாரு. ஒரு வேறு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலை வந்து அவர் அப்பா மூலமா வந்து அவர் பெறுறாரு. ஸோ அவர் அப்பா பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. என்னவென்றால் சிவபெருமான் வந்து இந்த உலகம் இல்லை, வேறு எந்த உலகத்திலையும் அவர் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர், ஒரு மாபெரும் ஆசான். அவர் மாபெரும் ஆசான் மட்டும் இல்லை, இந்த பூமிக்கு ஒரு பாரம் இருக்குது, இந்த பூமிக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அவர் அவ்வளோ கிராண்டாக ஒரு ஒரு காரியம் மேற்கொண்டு அவர் வந்து செய்வார். ஸோ அவர் வந்து இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த பூலோகத்துக்கு எவ்வளோ பாரம் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இங்கே எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது, இது எவ்வளோ பெயின் கொடுக்குது நம்ம பூமாதாக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி இருக்குன்னா அது சரி செய்ய மேலுலகங்களில் நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ சிரமப்படுறாங்க, அவ்வளோ பணிகளை மேற்கொண்டு அவ்வளோ செய்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, அங்கே வந்து அவ்வளோ முயற்சியை வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி சிவபெருமானும் இந்த பூமியை பாரத்தை இந்த கஷ்டத்தை வந்து தீர்க்க அவரை வந்து எவ்வளோ காரியங்களை அவரை வந்து செய்கிறாரு. இது இல்லாமல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புக்ஸு வந்து வந்து ஒரு மெயின் என்லைட்டன்மெண்ட்கான ஒரு மெயின் டூல் அப்படின்னு சொல்கிறாரு. புக்கில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அதில் இருந்து நம்மளை என்லைட்டன்மெண்ட் பண்ணக்கூடிய ஹையர் லெவல்ஸ்க்கு வந்து நம்ம போகலாம். பிகாஸ் மற்ற ஆசான்கள் அவங்களோட அனுபவங்கள் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து சேகரித்து ஒரு புத்தகமாக தராங்க. அந்த புத்தகத்தை நம்ம எப்போ படிக்கிறோமோ அவங்களுக்கு என்ன ஞானம் இருந்திருக்கோ அதே ஞானம் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு புக்லேயே அவங்க அத்தனை வருஷமான ஞானம் வந்து நம்மளுக்கு அந்த ஆன்மீக புத்தகங்கள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த புக்ஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவங்க எழுதின அந்த புக்ஸை எழுதின மாஸ்டர்ஸ்க்கு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, லிவிங்காக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் காலத்தில் வந்து இதெல்லாம் இல்லை, பட் உங்கள் காலத்தில் இருக்குது. ஸோ இதை எல்லாத்துமே யூஸ் பண்ணிக்கோங்கன்ற அந்த மெசேஜ் வந்து அவர் தராரு. ஸோ இந்த புக்கு படிக்கணுன்னா அதுக்கு வந்து பேசிக்கான ஒரு புரிதல் தேவை. ஒரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளோ இல்லை எல்லா ஆன்மீக ஞானம் நிறைந்த ஒரு புத்தகமே, ஒரு மாபெரும் புத்தகமே உங்கள் முன்னாடி இருந்தாலும் உங்களுக்கு அந்த அடிப்படையான புரிதல் இல்லை என்றால் அந்த புக்கில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அது எதுவுமே நம்மளுக்கு வந்து புரியாது. ஸோ இந்த அடிப்படையான புரிதலுக்கு தியான சாதனை எவ்வளவோ தேவை. அதில் இருக்கும் சக்தி அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற அந்த தன்மை வந்து தியானம் தான் கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்கான திங் வந்து நம்ம வந்து தியானம் செய்யணும், அதுக்கப்புறம் புக்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ என்லைட்டன்மெண்ட் வந்து அடையலாம். இதே இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நம்ம தியானம் செய்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ரியல் ஃபன்னே ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையோட ருசி, நம்ம வாழ்க்கையோட ரசனையே தியானத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ நம்ம தியானம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போது ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு வேறு கோணத்தில் பார்க்குறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபுல்லாக ரசிக்கிறோம், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகுது. எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா, நம்ம நாம் எப்போ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறோமோ, நம்ம நாம் எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம நாம் நம்ம ரியல் அசலான நாமளோட நம்ம எப்போ கனெக்ட் ஆகிருக்கிறோமோ, அதாவது நம்ம ஆன்மா. ஸோ அந்த ஆன்மாவோட நம்ம எப்போ கனெக்ஷனில் இருக்கிறோமோ அப்போ வந்து பார்க்குற ஒவ்வொரு விஷயமே ஒரு பரிபூர்ணமாக நம்ம வந்து அடைகிறோம், பரிபூர்ணமாக பார்க்குறோம், அதை வந்து பரிபூர்ணமாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தியானம் மூலமாக தான் நடக்குது. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்போ கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து எப்போது நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ, ப்ராக்டிக்கலாக பார்க்குறோமோ, அப்போது தான் 2 மடங்கான அந்த ஃபன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எப்படி நம்ம வந்து படிப்பாக இருந்தாலும் ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டாலும் நம்ம வந்து நிறையா தியரி படிக்கிறோம். ஸோ படித்தோடனே அது வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. யாருன்னா வேணால் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இவ்வளோ தியரியாக இருக்குது, நான் வந்து ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறேனே, பண்ணி பார்த்தா தானே வந்து
எனக்கு வந்து புரியும், எனக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டாலுமே இதுதான் சொல்லுவாங்க. ஸோ இதே விஷயம் நம்ம ஆன்மீகத்துக்கும் அப்ளை ஆகும். தியரி மட்டும் இருந்தால் பத்தாது. நம்ம எப்போ அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், ஆராய்ச்சி பண்ணுறோமோ, நம்ம எப்போ அதை ட்ரை பண்ணுறோமோ, எப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணுறோமோ, அப்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த புரிதலுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அந்த என்லைட்டன்மெண்ட் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம். இதே விஷயந்தான் அவர் வந்து சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, அவருக்கு வந்து பெரிய தொப்பை இருக்குது. ஸோ அவரை வந்து அப்பியரன்ஸ் எதுவுமே கண்டுக்க மாட்டார். அவரை வந்து வெயிட்டை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஸோ இந்த டயட்டிங் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் வந்து அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப இஷ்டமாக வந்து அவர் சாப்பிட்றாரு. இதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் மீனிங் இருக்குது. அந்த மீனிங் என்னென்னா, நம்ம வந்து எந்த உலகத்தில் இருக்கோமோ அந்த உலகத்தின் விஷயங்கள் அனைத்தும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். இங்கே வைராகியங்கு இடமே இல்லை, எல்லாமே வைகுபோகம் தான். ஸோ இந்த மிடில் பாத் அதில் வந்து நம்ம இருக்கணும். ஸோ பௌதிகமாகவும் என்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே என்ஜாய் பண்ணணும். ட்ராவலாக இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும். ஸோ இந்த பௌதிகமான விஷயங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். பட் அதே சமயத்தில் நம்ம வந்து தியான சாதனையும் இருக்கணும், நம்மளோட ஆன்ம வளர்ச்சியும் இருக்கணும், நம்ம ஞானம் பெறுவதும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அவர் அவ்வளோ ஃபுட் லவர், அதுலேருந்து அது குறிக்கிறது என்னவென்றால் இந்த விஷயம்தான். ஸோ நம்ம வைபோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணோம், வைராகியம் கிடையாது. ஸோ ஒரு அந்த மிடில் பாத், அந்த பேலன்ஸில் வந்து நம்ம எப்போவுமே இருக்க வேண்டும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து அற்புதமாக ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார் அந்த புக்கில். ஸோ இந்த விஷயங்கள் நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.